அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். எக்ஸாமினேஷன், இந்த நீட் எக்ஸாமினேஷன், ரீநீட் எக்ஸாமினேஷன் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற முடிவு சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருக்குதுங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரீநீட் எக்ஸாமினேஷன் அல்லது எக்ஸாமினேஷன் ஒரு சில இடங்களுக்கு நடக்கலாம். அப்போ அடுத்தது, நம்ம கவுன்சிலிங் நடத்துறதுக்கு எந்த தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எதுக்காக நடக்குது? ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலேருந்து 15% இடங்கள் கொடுக்குறாங்க. எல்லா ஸ்டேட்லேருந்து கொடுக்குறாங்க, எல்லா மாணவர்களும் கலந்துக்கலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இஎஸ்ஐ ஐபி கோட்டா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ், எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் போகுங்க. அப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு தனி அப்ளிகேஷன் போடணுமா? வேண்டியதில்லை. டைரக்டாக கவுன்சிலிங் ப்ராசஸில் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எம்சிசி வெப்சைட்டில் போய் நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம கலந்துக்கலாம். அதுக்கு என்ன செக்யூரிட்டி டெபாசிட், 5,000, 10,000, 2 lakhs, இந்த மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டு நம்ம கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். அடுத்தது ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கிறது அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு 85% இடங்கள் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டேட் கோட்டா இடங்கள். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுமே ஸ்டேட் கோட்டாக்கு தான். அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டா 65%, கவர்மெண்ட் கோட்டா 65%, மேனேஜ்மெண்ட் கோட்டா 35%. மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் 50% கவர்மெண்ட் கோட்டா, 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா. பட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு தான் ஆல் இண்டியா கவுன்சிலிங். தமிழ்நாட்டில் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய கல்லூரிகளுக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடையாது. அதே மாதிரி மற்ற மாநிலத்தில் இருக்கிற பிரைவேட் காலேஜஸ்க்கு ஆல் இண்டியா கோட்டாவில் போக முடியாது. அந்தந்த ஸ்டேட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக தான் போக முடியும். நம்ம ஒரு மாநிலத்திலிருந்துட்டு இன்னொரு மாநிலத்தில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போக முடியாது. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸ்டேட் கோட்டாவுக்கு தனி ப்ராசஸ் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நிறைய குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் போய் சேரணும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்ட எங்களை காண்டாக்ட் பண்ண, 9:00 to 10:30 9363-43-6385. ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கன்னு சொல்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் ஒரே கவுன்சிலிங் தாங்க. நிறைய குழந்தைகளுக்கு சந்தேகம், சார் பிடிஎஸ்க்கு தனியா நடக்குமா? எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா, எல்லா கோட்டாக்குமே ஒரே கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். பட் அப்ளிகேஷன் மட்டும் லாஸ்ட் இயர் 2 applications போட்ட மாதிரி இருந்ததுங்க. ஒரு சிலருக்கு ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எதில் வரும் அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் வந்த அதே நாளில் tnmedicalselection.org வெப்சைட்டில் வருங்க. tnmedicalselection.org நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் தனிப்பட்ட முறையில் போடணுங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு 2 applications தேவைப்படலாங்க. கிளிக் த லிங்க், அப்ளை ஆன்லைன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன், 24-25 வருங்க. இது லாஸ்ட் இயருடைய ஃப்ளோ சார்ட். அப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் கோட்டா ஒரு அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு அப்ளிகேஷன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் நிறைய கேட்டகரி இருக்கும். என்ஆர்ஐ கேட்டகரியை டிக் பண்ணுறதா தேவைப்பட்டால் என்ஆர்ஐ கேட்டகரி, மைனாரிட்டி அது தெலுங்கு மைனாரிட்டியா, மலையாள மைனாரிட்டியா, அந்த மாதிரி மைனாரிட்டி ஸ்பெஷல் கேட்டகரியா, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி எதில் வருங்க? கவர்மெண்ட் கோட்டாவில் வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஒரு சில ஆப்ஷன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்னாகும்? ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் போயிடுங்க. அப்போது இந்த 2 applications போட தேவைப்படலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபில் ஆல் த மேண்டட்ரி காலம்ஸ். அப்போ நீங்கள் அதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணணும். அப்போ இந்த நீட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண மாதிரியே என்னென்ன டேட்டாஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்லோட் த மேண்டட்ரி டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணுங்க? அப்லோட் பண்ணணும். நிறைய ஒரு 13-14 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன சைஸில் தேவைப்படும் அப்படிங்கிறத வீடியோ போடுறோம். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும், நான் ரீஃபண்டபிள், திருப்பி தரமாட்டாங்க. 500 rupees பர் கவர்மெண்ட் கோட்டா, அதில் எக்ஸப்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு, அது எஸ்சி எஸ்டிக்கு தேவைப்படாது. மற்றவங்க எல்லாருமே 500 rupees ஃபீஸ் கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபீஸ் கட்டணுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எல்லாருமே ஃபீஸ் கட்டணும். அப்ளை பண்ணுறவங்க 1000 rupees,
அப்போ ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா 500 ரூபீஸ் கட்டணும், ரெண்டு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா 1500 கட்டணும், உங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் போட்டீங்கன்னா 1000 ரூபீஸ் கட்டணுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் என்ன? ரேங்க் லிஸ்ட். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் ஃபில்ட் அப்ளிகேஷன் வில் பி ஸ்க்ரூட்டனைஸ்ட் அண்ட் மெரிட் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ் இன் த வெப்சைட்டுங்க. அது ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு 10 டேஸ் 12 டேஸ் டைம் கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் அதுக்கப்புறம் 3 டேஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது 7.5% ஒரு மெரிட் லிஸ்ட் இருக்கும், கவர்மெண்ட் கோட்டாக்கு மெரிட் லிஸ்ட் இருக்கும், அதில் ஸ்பெஷல் கேட்டகரி அது பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதுக்கெல்லாம் தனியாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அதுபோக மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டின்னு தனியாக வரும், கிறிஸ்டின் மைனாரிட்டி தனியாக வரும், மலையாள மைனாரிட்டி தனியாக வரும். ஸோ அது மாதிரி என்ஆர்ஐக்கு தனியாக வரும். அப்போ என்ஆர்ஐ அப்ளை பண்ணிங்கன்னா என்ஆர்ஐ வரும். அப்போது இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கிறது டிக் பண்ணிக்கணும், அது மறந்துடக்கூடாதுங்க. என்ஆர்ஐ வேணும்னா என்ஆர்ஐ டிக் பண்ணணும், மைனாரிட்டினா மைனாரிட்டி டிக் பண்ணணும், அப்போ தான் உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் வருங்க. அப்போது இந்த ரேங்க் லிஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த மெரிட் எலிஜிபிள் லிஸ்ட் கேண்டிடேட் வில் பி ஷெட்யூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங். பட் ஆன்லைன் கவுன்சிலிங் பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணிடுவாங்க. நம்ம நேரடியாக சென்னை போக வேண்டியதில்லை, நீங்கள் லேப்டாப்பில் பண்ணலாம், நெட் சென்டரில் போய் பண்ணலாம், பட் மொபைலில் மட்டும் பண்ணாதீங்க, மொபைலில் மட்டும் பண்ணாதீங்க. அப்போது இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேமெண்ட் ஆஃப் நான் ரீஃபண்டபுள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஒரு நான் ரீஃபண்டபுள் எப்போ நடக்கும், ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஒரு 5 டேஸில் நமக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கெல்லாம் தனியாக ஃபிசிக்கலாக கூப்பிடுவாங்க, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நேரடியாக கூப்பிடுவாங்க, சென்னை கூப்பிடுவாங்க, மற்ற கேட்டகரிக்கு ஆன்லைனில் நடக்குங்க. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே 500 ரூபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது திருப்பி தரமாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 1000 ரூபீஸ் கட்டணும். ஸோ ரெண்டுக்கும் வேணும் அப்படின்னா 1500 ரூபீஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணுங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. எனக்கு 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தேவையில்லை. பட் எனக்கு சிஎம்சி வேணும், அது ப்ரைவேட் கேட்டகரியில் வரும். இல்லை ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா எல்லா காலேஜுக்குமே ஃபில் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா 30,000 ரூபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும், இட் இஸ் அ ரீஃபண்டபிள். அப்போது 37-36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் செமி கவர்மெண்ட் இஎஸ்ஐசி சென்னை, இதுக்கு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட வேண்டியதில்லை. பட் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் சிஎம்சி வெள்ளூருக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னாலும், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணாலும் 30,000 ரூபாய் நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணுங்க. இல்லை எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஃபில் பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 1,00,000 ரூபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இது ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அது நம்மளுடைய ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போது ரெண்டுக்குமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 130,000 ரூபாய் கட்டணும். அப்போது இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து, நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதை பொறுத்து இருக்குது. அப்போ இந்த ரீஃபண்ட் பேஸ்ட் ஆன் த நிறைய, எல்லாருக்குமே ரீஃபண்ட் வராது. நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு சில ஸ்டேஜஸில் நீங்கள் கல்லூரி கிடச்சி நீங்கள் சேரலாம், ரீஃபண்ட் கிடைக்காது. அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், மாப்அப் கவுன்சிலிங், ஸ்டே கவுன்சிலிங், ஸ்பெஷல் ஸ்டே கவுன்சிலிங், இந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும். அப்போ அதுக்கெல்லாமே நம்ம தெளிவாக உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். பேஸ்ட் ஆன் த கேண்டிடேட் சாய்ஸ் நீங்கள் சாய்ஸை வந்து என்ன பண்ணுவோம், லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு, இதுதான் மிக முக்கியம், சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக் பண்ண சொல்லுவாங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் உடனே லாக் பண்ணிடுவாங்க. அவருக்கு டைம் கொடுப்பாங்க, 8 டேஸ் கொடுப்பாங்க. உங்கள் மனநிலையெல்லாம் மாறும். இந்த காலேஜ் முன்னாடி போடுறதா, இந்த காலேஜ் பின்னாடி போடுறதா, சாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறக்கு தெளிவாக பண்ணுங்க. அந்த சாய்ஸ் ஃபில் பண்ண லாக் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் சீட் அலாட்மெண்ட் லிஸ்ட் எதில் பண்ணுவாங்க, வெப்சைட்டில் போடுவாங்க. அப்போ அந்த சீட் அலாட்மெண்ட் ஏஸ் பர் த ப்ராஸ்பெக்ட் கிளாஸ் பை அப்ளைங் அந்த ரிசர்வேஷன் பாலிசி படி உங்களுக்கு, நமக்கு தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி படி நடக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரிசர்வேஷன் கிடையாது, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரிசர்வேஷன் கிடையாது. அலாட்டட் கேண்டிடேட் கேன் பி பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் லிஸ்டம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. யார் யாருக்கெல்லாம் காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எந்த கல்லூரி அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணுங்க. டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் காலேஜுக்கு 18,025 ரூபீஸ் பே பண்ணணும். அதே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு 4.35 லேக்ஸ் அல்லது 4.4 லேக்ஸ் அல்லது ஒரு சில கல்லூரியில் 4.5 லேக்ஸ், மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் 4.5 லேக்ஸ் இருக்குதுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13.5 லேக்ஸ் பே பண்ணணும். அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாக்கு 24.5 லேக்ஸ் பே பண்ணணும். என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா செகண்ட் ரவுண்டில் வருங்க,
21.5 lakhs பே பண்ணணும். அப்போ இந்த பேமெண்ட் எப்படி பண்ணுறது? ஆன்லைன் மோட். இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் தனியாக தெளிவாக சொல்கிறேன். ஸோ மிக முக்கியமாக நீங்கள் அந்த பேமெண்ட் ப்ராசஸில் நிறைய சந்தேகங்கள் வரும், பேமெண்ட் பண்ண முடியாமல் போகும், நேரடியாக நெஃப்ட் பண்ணிடலாமா, ஆர்டிஜிஎஸ் பண்ணிடலாமா, அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் இருக்குது, ஆஃப்லைன் சலான் மோட் பேமெண்ட் இருக்குது. அதை பற்றியும் நம்ம தெளிவாக வீடியோ பண்ணுவோம். ஸோ அந்த நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஆர்டரை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் சேரணும் அப்படிங்கிறது தான் கடைசியாக, அந்த கல்லூரியில் போய் சேரணும். இது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். அப்போது அலாட்டட் கேண்டிடேட்ஸ் மேக் அ டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுங்கள். அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த கல்லூரியில் உங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க, இந்த நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கல்லூரிக்கு போகாது, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் இருக்கும். செகண்ட் கவுன்சிலிங்லேயும் அது மெடிக்கல் செலெக்ஷன் தான் இருக்கும், மீண்டும் அந்த டியூஷன் ஃபீஸ் செகண்ட் கவுன்சிலிங் பே பண்ணுற மாதிரி இருக்காது. அப்போது இந்த மாதிரி எந்த ஸ்டேஜில் டியூஷன் ஃபீஸ் நமக்கு ரீஃபண்ட் ஆகும், எந்த ஸ்டேஜில் ரீஃபண்ட் ஆகாது, ஒருவேளை நீங்கள் கல்லூரியில் சேரலைன்னா ரீஃபண்ட் ஆகுமா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க ரீஃபண்ட் ஆகுமா ஆகாதுங்கிற சந்தேகம் வரும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகுமா ஆகாதுங்கிற சந்தேகம் வரும். ஸோ இந்த மாதிரி சந்தேகத்துக்கு எல்லாமே கண்டிப்பாக நாங்கள் தெளிவான வீடியோ பதிவு பண்ணுவோம். அப்போது இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ், இதே மாதிரி செகண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன்.